ஹலோ பதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ளூவால், 3-2-1 ப்ளோ அப்படின்ற ஆப் வைக்கிற க்ளூவால் நீங்கள் எப்படி வாங்குறது, இதை வாங்கலாமா வேணாமான்னு முதல்ல சொல்கிறேன், அப்புறம் வாங்குறத பற்றி பேசலாம். ஸோ இந்த க்ளூவால் நீங்கள் எப்படி வாங்குறது, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் பண்டில் எப்படி நீங்கள் வந்துட்டு எடுக்கிறது, ஸோ பிக் யுவர் ஃபேவரட் ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து சிப்பை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிப்ஸ்லாம் நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுறது கம்ப்ளீட்லி, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரீ தான், நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவை, கம்ப்ளீட்லி இது வந்து ஃப்ரீ தான். ஸோ ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிறதுக்கு இன்னும் 10 மணி நேரம் இருக்குது, 11 மணி நேரம் இருக்குது அஃப்கோர்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டை நீங்கள் எப்படி விளையாடுறது எடுக்கிறது அப்படின்ற மேட்டர் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சர்வர்கள் ரிலீஸ் பண்ணிட்டானுங்க, ஸோ அந்த ரீசனால் தான். அது மட்டும் இல்லாமல் இதுதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழுக்கு வரது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்திட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி தாகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக த ஏர் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தியோட கேர்ள் வந்து விட்டுருக்கானுங்க. ஆக்சுவலாக கேர்ள் காஸ்டியூம் நான் நிறைய யூஸ் பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் ஒரு 10 ஸ்பின்னை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக போகிறது வழக்கம் தான், எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கோல்டு போட்டுருவேன், கோல்டு போட்டுட்டு இந்த 10 ஸ்பின்னை வந்து போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கமான் 10 ஸ்பின் அவன் லக்கி, எனக்கு லக் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள். ஸோ அது வந்து கோல்டன் கலரில் விழுந்துச்சு. அடப்பா, இது தான் கோல்டன் கலரில் விழுந்துச்சா? ஓகே, இதில் ஏதாவது புதுசாக கொடுக்குறாங்க எனக்கு. ஓகே, ஆக்சுவலாக ரெண்டு ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருக்கானுங்க, க்யூ ஃப்ராக்மெண்ட். ஆக்சுவலாக அந்த க்யூ ஃப்ராக்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறானுங்க, அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் உங்கள் டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. க்யூ ஃப்ராக்மெண்ட் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ 85-94 வச்சுருக்கேன். ஓகே, டேக் இட் ஈஸி. ஸோ 22ந்தேதி 23ந்தேதி பார்த்திங்கன்னா க்யூ ஃப்ராக்மெண்ட் வந்து ஃப்ரீ. ஸோ சுற்றி வாங்குற வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம ஆலா கிவ் ஒன்று கொடுத்துட்ருக்கோம், அதில் நீங்கள் வின் பண்ணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எப்படி ஆலாக் வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரூஃபோட நேற்று நம்ம வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 3-2-1 இந்த ப்ளோ ஈவெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ளோ ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 30 கேண்டில் வந்து நம்ம ஊதணுமா, ஊதான் ப்ளோன்றானுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஊதணுமா, இது வந்து கண்டிப்பாக வந்து டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டு. ஸோ ஈவெண்ட்டுக்கு முன்னாடி போகிறதுக்குள்ளே நான் சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்ரி நம்ம 10 கேண்டில் ப்ளோ பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரைஸ், 20 கேண்டலுக்கு 30 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் கொடுக்குறானுங்க. ஃபஸ்ட்டு ப்ளோ மட்டும்தான் டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ டைமண்ட் கொடுத்து விளையாடுறது தான் ஈவெண்ட்டு. ஸோ என்ன ஈவெண்ட் இதில் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இதுதான் டீட்டெயில்ஸ் தான். ஸோ ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் வந்து ப்ளோ பண்ணும், மேலே கேண்டில் இருக்க லைனாக அதை ப்ளோ பண்ணும். இதில் வந்து ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ப்ரைஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கங்கராஜேஷன் க்ளூவால் சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 15, மேலே ஒரு 15, மொத்தம் 30 கேண்டில் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் 10 கேண்டில் ஊதுனீங்க அப்படின்னா இந்த பேக் பேக் கிடைக்கும். ஸோ 20 கேண்டில் ஊதுனீங்க அப்படின்னா இந்த கொசுமாடிய மூக்கு கிடைக்கும். அப்புறம் 30 கேண்டலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூவால் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் லிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா க்யூ ஃப்ராக்மெண்ட் இருக்குது, அப்புறம் டைமண்ட் வவுச்சரு, மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இந்த கிரேட்டுங்க. என்ன கிரேட்டுங்க அப்படின்னா, ஸோ நார்மல் கிரேட்டுங்க தான். நார்மல் கிரேட்டுங்க அப்படின்னா இந்த தீம் பாக்ஸ் கிரேட்டுங்க. அட்லீஸ்ட் லெஜனரி கிரேட் கொடுத்துருந்தா கூட நான் சுற்றிருப்பேன், வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சவுண்ட் வரது போல இருக்குது, காப்பி ரேட்டாக. ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படி தான் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் மட்டும் நீங்கள் 17 டைமண்ட் கொடுத்து சுற்றிக்கலாம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பின்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னு உங்களுக்கு வந்து 35 டைமண்டு. ஸோ ஒரு ப்ளோ கொடுத்துட்டா என்ன கொடுத்தானுங்க அப்படின்னா 17 டைமண்டுக்கு எனக்கு ஒரு வவுச்சர் கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஓகே, ரிமைனிங் கேண்டில் 28 கேண்டில் இன்னும் நான் ஊதணும். ஸோ யூ ஹாவ் ப்ளோன் அவுட் 2 கேண்டில்ஸ், ரிமைனிங் கேண்டில்ஸ் 28, யூ ஹாவ் 1. ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு கேண்டிலும் பார்த்திங்கன்னா ஒரு தடவை இப்போ ஊதணும் போது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்துட்டு 2 கேண்டில் ஊதுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ அவுட் ஆஃப் 1-30 கேண்டில் அண்ட் வின் எ ப்ரைஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிமைனிங் இன்னும் 28 கேண்டில் நான் வந்து ஊதுனேன் அப்படின்னா மட்டும்தான் இந்த க்ளூவால் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் 2 ஊது வேணால் பார்க்குறேன் உங்களுக்கு. ஸோ ஒன்றுனா ஊதுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நானே கடுப்பாயிடுவேன். ஸோ எத்தனை கேண்டில் ஊதிக்க அப்படின்னா யூ ப்ளோ அவுட் எ கேண்டில், ஒரே ஒரு கேண்டில் தான் ஊதிக்கிறேன். ஸோ ஒரு கேண்டில் தான் ஊதிருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆமாம், டிஸ்கவுண்ட்டில் மட்டும் 2 கேண்டில் ஊதிச்சு, 2வது டிஸ்கவுண்ட்டில் 1 கேண்டில் தான் ஓடிச்சு. ஸோ கமான், எத்தனை கேண்டில் ஊதியிருக்கேன்? ஸோ யூ ப்ளோ அவுட் அ கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேண்டில் தான் இது வந்து ஊது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு மொத்தமாக நீங்கள் இதுக்கு ஒரு 1000 டைமண்ட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து வின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த க்ளூவால் நீங்கள் வின் பண்ணணுமா அப்படின்ற மேட்டரை வந்து நீங்களே யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எனக்கு தேவையில்லை, நான் அதை சஜஸ்ட்டும் பண்ண மாட்டேன்.
ஏன்னா க்ளூ வாலுக்கெல்லாம் ஒரு பவரும் கிடையாது, ஒன்று மண்ணாங்கட்டியும் கிடையாது, சும்மா அதை போட்டுக்கிட்டு சீன் போடுறதுக்கு தான். ஸோ அதில் நீங்கள் வாங்கவே தேவையில்லை, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வாங்காதீங்க. இந்த க்ளூ வாலை நீங்கள் வாங்க தேவையில்லை. ஒரு 700-800 டைமண்ட் கொடுத்து நான் வாங்குறேன் ப்ரோ அப்படின்னா வாங்கிக்கலாம். இது ஆக்சுவலாக லக்கில் விழுறதும் கிடையாது, ஓகேவா? லக்கில் அப்படின்னா ப்ரைஸ் லிஸ்ட்டில் மேலே இருந்துச்சு கேண்டில், ஸோ அந்த க்ளூ வால் மேலே இருந்துச்சு அப்படின்னா ஏதோ லக்கில் ஏதோ 5 பேர் 5ல் ஒருத்தருக்கு 10ல் ஒருத்தருக்கு விழுந்துச்சுன்னா லக்கு, ஓகேவா? அது மாதிரிலாம் இல்லை, கண்டிப்பாக எல்லோரும் 30 கேண்டில் ஊதி ஆகணும். 30 கேண்டில் ஊதினா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ போயிட்டு நம்ம இந்த ஈவெண்ட்டில் எப்படி நீங்கள் வின் பண்ணுறது அப்படி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வெப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஈவெண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போதைக்கு லாக் ஆயிருக்கு, பட் இதை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கலெக்ட் பண்ணி வின் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா லாக் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இருக்குல்ல, அந்த ப்ரிவியூக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரெஸ் இருக்கும். எந்த ட்ரெஸ் அப்படின்னா இந்த ட்ரெஸ் கிடையாது. ஸோ இந்த 4 ட்ரெஸ் தான், இந்த 4 ட்ரெஸ்ஸில் நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கலாம். இது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 4 ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேக் பேக் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக எடுக்க முடியும். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 ட்ரெஸ் இருக்குல்லையா, 5 ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு ஃபேவரட் ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸாக ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 பேக் இருக்கும், அந்த 5 பேக்கில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேக் பேக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் 5 ஸ்கேட் போர்ட் இருக்கும், அந்த 5 ஸ்கேட் போர்டில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கேட் போர்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்காததாக சூஸ் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி இருக்கிறதா சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக ஆகிடும். ஸோ அதெல்லாமே சூஸ் பண்ணிட்டு 3 ப்ரைஸையும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இது மாதிரி லைனாக சிப் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 9 சிப் இருக்கும். இந்த 9 சிப்பை நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி தான். ஸோ டாஸ்க் அப்படின்னா ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் கிடையாது, சும்மா கேம் விளாட்றது, லாகின் பண்ணுறது அது மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பர்பிள் டோக்கன் இருக்கு இல்லையா, அந்த பர்பிள் டோக்கன் வந்து நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் ஸ்பின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 9 டோக்கனில் ஏதாவது ஒரு டோக்கனாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த 9 டோக்கனையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 ட்ரெஸ் நீங்கள் சூஸ் பண்ண ட்ரெஸ் பேக் பேக் அப்புறம் ஸ்கேட் போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 கேம் விளாட்னா 3 கேம் விளாட்னா அப்புறம் 6 பேரை கில் பண்ணால் அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் பண்ணால் இந்த மிஷின் வந்து கொடுத்துட்ருப்பானுங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 டோக்கன் கொடுக்குறாங்க, நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நீங்கள் 1 டைமண்ட் கூட செலவு பண்ண தேவையில்லை. என்ன கேட்டால் இதுதான் பெஸ்ட் ஈவெண்ட்டு. அந்த க்ளூவால் ஈவெண்ட்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் இந்த ஈவெண்ட்டை ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸே கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ என்ன கேட்டால் எந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதில் 4 ட்ரெஸ்ஸுமே எங்கிட்ட இருக்குது, பட் இல்லாத ட்ரெஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்பின் பண்ணோம் அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டோக்கனாக கிடச்சிட்ருக்கும். ஆக்சுவலாக ஒரே டோக்கன் பார்த்தீங்கன்னா 2 டைம் கிடைக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. அது மாதிரி கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ ஆஸ்க்கு கிவ் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ கிவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் வரும். அந்த கோடு எடுத்துகிட்டு போய் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா மேலே ஒரு என்டர் கோடுன்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதில் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடு வந்து உங்களுக்கு வந்துடும், ஓகேவா? ஸோ நீங்கள் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்க சிப் வந்து உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் உங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆஸ்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொன்னீங்க அப்படின்னா அவர் வந்து கோடு கொடுப்பார் இல்லையா. ஸோ அந்த கோடு எடுத்து நீங்கள் கோடு போட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட எல்லா சிப் வந்து உங்களுக்கு வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் அந்த 9 சிப்பையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்கேட் போர்டு அப்புறம் அந்த பேக் பேக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ் அது மூணுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாகவே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஈவெண்ட்டு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக இது மாதிரி ஈவெண்ட் விட்டாங்கன்னா நான் எத்தனை ஈவெண்ட் நடுவே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இந்த ஈவெண்ட் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவெண்ட் காய். ஸோ இந்த ஈவெண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ட்ரெஸ்ஸுமே இருக்குது. 4 ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தான ட்ரெஸ் காய்ஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து 4 ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்கவே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவெண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா இது 3rd anniversaryல வேறு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 கன்னு ஸ்கின் இருக்கும். அந்த 5 கன்னு ஸ்கின் இருக்கும். அந்த 5 கன்னு ஸ்கினில் 1 கன்னு ஸ்கின் வந்து அவங்க பர்மனெண்ட் எடுத்துகிற மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே தீம் பாக்ஸ் கன்னு ஸ்கின் தான். பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு பேக் பேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஸோ ஆல்ரெடி பேனர்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த 9 டோக்கன் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான், ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிக்கலாம். அப்படின்னா கூட நம்ம லைவ் வந்தீங்கன்னா கூட ஏதாவது டோக்கன் இல்லையா அப்படின்னா கமெண்ட்ஸில் கூட நீங்கள் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதுக்காக நீங்கள் வந்து பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்க தேவையில்லை. ஸோ ரொம்ப ஈஸியான ஈவெண்ட், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஆலாகும் கொடுத்துருக்கோம் கிவ் அவே. அது நம்ம எப்படி கொடுத்தோம், யாருக்கு கொடுத்தோம் அப்படின்ற மேட்டர் எல்லாமே நான் உங்களுக்கு. நீங்களும் வர மாதிரி ஆலாக் வின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஷேர் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம லைவில் வந்து ஆலாக் ஃபார்ம் ஒன்று இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வின் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஆஸ் பண்ணலாம். அது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கியும் நீங்கள் வந்து சிப்பை கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா கூட அந்த நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த நம்பரை போட்டார் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி இந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து டைமண்ட் ஸ்பின் பண்ணுற ஈவெண்ட் கிடையாது. ஸோ அதனால் ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் காய்ஸ், ஓகேவா? 3rd anniversaryக்காக விட்டுருக்காங்க. பட் அட்லீஸ்ட் இதே விட்டாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுத்திக்கலாம். ஸோ வாங்க அந்த ஆலாக நான் எப்படி கொடுத்தேன் அப்படின்ற மேட்டர் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ஓகே கைஸ், இவரோட பேர் பார்த்தீங்கன்னா ராம்நாதன். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று முதலாளி நடந்த ஆலாக் ஃபார்மோட வின்னர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆலாக் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங் வந்து சேட் பண்ணி கொடுத்தது. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் ஃபேனு. ஸோ ரெகுலராக வரதுனால அவர் வந்து நைட் பாட் வந்து சூஸ் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக நைட் பாட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கைஸ், ஏஐ சாஃப்ட்வேர். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, யாரெல்லாம் ரெகுலராக நம்ம லைக் வராங்க, யாரெல்லாம் ரெகுலராக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, ஸோ அவங்கள வந்து நிறைய ரொம்ப அட்வான்டேஜோட சூஸ் பண்ணும்போது, ஸோ உங்கள் நீங்கள் கொடுக்குற ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் நம்ம அதில் போட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த பேரும் இந்த பேரும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துட்ருக்கும். ஸோ இவரை மாதிரி நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 240 ருபீஸ் கோடா சென்ட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக நான் வந்து ஆலகா சென்ட் பண்ணல, கோடா சென்ட் பண்ணிட்டேன். அவரே வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு வாங்கிக்கிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ இவரை மாதிரி நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வின் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் மீட் பண்ணுறேன். ரெப்பா பிப்பீஸ் அண்ட் நவீன சவுட்டடா. You sound